ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்துஸ் கிச்சன். இன்றைக்கி நம்மளோட கிச்சனில் இட்லி தோசை மாவு இல்லாத டைமில் சட்டுன்னு செய்யக்கூடிய ஒரு டேஸ்டான பன் தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதை செய்கிறதுக்கு ஒரு பேனில் 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சூடுபடுத்திக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கலாம். இதெல்லாமே நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா இதில் 1 பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. வெங்காயத்தை 2-3 நிமிஷம் மட்டும் வதக்கிக்கோங்க. வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா இதில் 1 பச்சை மிளகாய், கொஞ்சமாக கறிவேப்பிலை, கொத்தமல்லி, இதெல்லாத்தையுமே நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இதெல்லாத்தையும் ஒரு முறை நல்லா கலந்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இது இருக்கட்டும். அடுத்தது நம்ம மாவு ரெடி பண்ணிக்கலாம். ஒரு மிக்சி ஜாரில் மெஷரிங் கப்பில் 1 கப் அளவு ரவை சேர்த்துக்கிறேன். இப்போ இது கூடவே 2 டீஸ்பூன் அளவு அரிசி மாவு சேர்த்துக்கலாம். அரிசி மாவு பச்சரிசி மாவு, புழுங்கல் அரிசி மாவு, வறுத்தது வறுக்காதது எது வேணும்னாலும் சேர்த்துக்கலாம். நீங்கள் எந்த கப்பில் 1 கப் ரவை எடுத்தீங்களோ அதே கப்பில் 1/2 கப் அளவு தயிர் சேர்த்துக்கோங்க. அதே கப்பில் 1/2 கப் அளவு தண்ணியும் சேர்த்துட்டு இதை எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்க, நான் அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டேன். இந்த அளவுக்கு நல்லா ஸ்மூத்தாக இருந்தால் கரெக்டாக இருக்கும். இதை அப்படியே ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இப்போது மிக்சி ஜார் கழுவிட்டு இதில் 1/4 கப் அளவு மட்டும் தண்ணி சேர்த்துக்கிறேன். அதிகமாக சேர்க்க வேண்டாம், இந்த அளவு சேர்த்திங்கன்னா போதும். இப்போ இதிலேயே நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த தாளிப்பையும் சேர்த்துக்கலாம். இந்த தோசைக்கு தேவையான அளவு உப்பு, 1/2 டீஸ்பூன் அளவு தூள் உப்பு சேர்த்துட்டு இதெல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. மாவோட கன்சிஸ்டன்சி பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். நம்ம நார்மலான அடதோசை மாவுக்கெல்லாம் அரைப்போம் இல்லையா, அந்த கன்சிஸ்டன்சியில் இருந்தால் கரெக்டாக இருக்கும். இப்போது இதை ஒரு மூடி போட்டுட்டு 15 நிமிஷத்துக்கு ஊற வச்சுக்கலாம். நம்ம ரவையை அரைச்சே சேர்த்துருந்தாலும் 15 நிமிஷம் ஊறும்போது அது இன்னும் நல்லா சாஃப்ட்னஸ் கொடுக்கும். இப்போ கிட்டத்தட்ட 15 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்கள், நம்மளுக்கு மாவு வந்து இன்னமுமே நல்லா திக்காக இருக்குது, ரவை எல்லாம் நல்லா ஊறி வந்திருக்கு. இப்போ இது கூட 1/2 டீஸ்பூன் அளவு ஆப்ப சோடா, பேக்கிங் சோடா வந்து சேர்த்துக்கிறேன். இதுக்கு பதிலாக நீங்கள் 1/2 டீஸ்பூன் அளவு ஈனோ பவுடர் கூட சேர்த்துக்கலாம். இது வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இதை ஸ்கிப் கூட பண்ணிக்கலாம். இப்போ இதெல்லாத்தையும் நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. நம்மளுக்கு பன் தோசை மாவு வந்து ரெடி ஆயிடுச்சு. பன் தோசை செய்கிறதுக்கு நான் இன்னைக்கு ஆப்பக்கடாய் தான் யூஸ் பண்ணுறேன். ஆப்பக்கடாய் இல்லைன்னா நம்ம வீட்டில் இருக்கிற நார்மலான தாளிப்பு கரண்டி யூஸ் பண்ணி இதை நீங்கள் செஞ்சுக்கலாம். இப்போது கடாய் நல்லா சூடானதுக்கப்புறமா இதில் 1/2 கரண்டி அளவு மாவு சேர்த்துக்கலாம். இப்போ இதை சுற்றி 1 டீஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துக்கிறேன். இதை இப்போ ஒரு மூடி போட்டுட்டு ஸ்டவ்வை லோ ஹீட்டில் வச்சுட்டு 3 நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கோங்க. 3 நிமிஷத்துக்கு அப்புறமா பாருங்கள், நம்மளுக்கு கம்ப்ளீட்டாக 1 சைடு வெந்துருச்சு, மேலேயும் நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள். இந்த அளவுக்கு வெந்து வந்ததுக்கப்புறமா இதை நீங்கள் அப்படியே திருப்பி போட்டுட்டு ஸ்டவ்வை லோ ஹீட்லேயே வச்சுட்டு 2 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், நம்மளுக்கு டேஸ்டான பன் தோசை வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்துஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க.